தலைப்புச் செய்திகள். அனைவருக்கும் இலவச கொரோனா தடுப்பூசி செலுத்தியது வரலாற்றின் புதிய அத்தியாயம். நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பிரதமர் நரேந்திரமோடி பெருமிதம். தகவல் தொழில்நுட்பவியல் துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் வலைதளத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒன்பது மாவட்டங்களில் நடைபெற்ற மாவட்ட ஊராட்சித் தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தேர்தல் முடிவுகளில் திமுக வெற்றி. தமிழகம் முழுவதும் நாளை ஆறாம் கட்ட மெகா கொரோனா தடுப்பூசி முகாம், அனைத்து ஏற்பாடுகளும் தயார். சாலை பாதுகாப்பு, விபத்தை தடுப்பது குறித்து ஆய்வுக் கூட்டம். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆலோசனை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம்.